கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our Creator, Maker, Ever Unforgettable Lord Jesus Christ. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Once again, such a great joy for us to visit you through this beloved's voice program directly at your home. உங்களுடைய உற்சாகமான கடிதங்கள், தொலைபேசிகள், உங்களுடைய சாட்சிகள் எங்களை ஊழியத்திலே உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. All your encouraging letters, telephone calls has been encouraging us further in this ministry. உங்களுக்காக 24 மணி நேரமும் எங்களுடைய ஜெப கோபுரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Our prayer tower has been functioning 24/7 just for your sake. உங்களுடைய பாஷையிலே உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உங்களுக்காக ஜெபிக்கிற அநேக ஜெப வீரர்களை கர்த்தர் ஊழியத்திலே வைத்திருக்கிறார். The Lord has placed many prayer warriors who can pray for you in your own language. எனவே நீங்கள் எந்த பாஷைக்காரர்களாக இருந்தாலும் தயங்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். Therefore, whichever language that you might belong to, you without any hesitation you can contact us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Even now let's go unto the blessed word of the day. எல்லாரும் வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொண்டீர்களா? Have you taken the Bible in your hand? உற்சாகமாக தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா? Are you sitting in the presence of the Lord with joy? உங்களுடைய மற்ற காரியங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். Take away all the other things away from you. குறிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீக தொடுதலை நீங்கள் உணரப் போகிறீர்கள். Especially the Lord is about to give you a godly touch in your life. இந்த நாள் உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், அது ஒருவேளை மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும், ஆண்டவர் குணப்படுத்தும்படி இன்றைக்கு ஒரு ஹீலிங் சர்வீஸ் மாதிரி இந்த அன்பரின் சத்தம் நிகழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வருகிறார். Today God is bringing this beloved's voice program as a healing service to your home. Whatever kind of diseases that you might go through, even a disease that is up to a death, the Lord is about to heal you. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவங்களோ, லங்ஸ் பாதிப்பில் இருக்கிறவங்களோ, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களோ, ஹார்ட்டு பிரச்சனையில் இருக்கிறவங்களோ, லங்ஸ் ஃபெயிலியர் ஆனவங்களோ, யாராக இருந்தாலும் பலவீனத்தோடு இருக்கிறவங்க எத்தனை பேரை உங்களுக்கு தெரியுமோ அத்தனை பேருக்கும் இமீடியட்டாக ஏஞ்சல் டிவியை டியூன் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். Or any one of your family could have been infected by coronavirus or lung infections or any kind of problem, whoever it might be, wherever they are, just ask them to tune into Angel TV right now. காரணம் இன்றைக்கு அதற்காகவே ஆண்டவர் மங்கள வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை உங்களிடத்தில் அனுப்பி உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் உத்தரவாதம் கொடுத்து என்னை அனுப்பியிருக்கிறார். Today the Lord has sent me forth with a promise, the Lord shall give a word and heal all of you. மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். Doctors could have forsaken you. சில நேரங்களிலே, சில மணி நேரங்களிலே நீ மரித்து போகலாம் என்று கூட செய்தி சொல்லியிருக்கலாம். Probably even doctors could have said that you are going to die in few hours. ஒருவேளை உன்னுடைய மருத்துவருடைய கணிப்புப்படி இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, கடைசி வரைக்கும் பெட்ரிடன்ல இருந்து அப்படியே நீ மரித்து போவதுதான் என்று சொல்லி இருக்கலாம். Maybe the doctors would have said according to them that you will die and there is no restoration of your health from this situation. ஆனால் ஆவியும் ஜீவனுமாகிய ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை குணமாக்கும்படி ஆயத்தமாக இதோ உன்னை நோக்கி புறப்பட்டு வர இருக்கிறது. But the Lord, one who is filled with spirit and life, is coming to give life into wherever you are. ஸ்தோத்திரம் சொல்லி விசுவாசத்தோடு வேதாகமத்தை என்னோடு திறந்து இந்த பகுதியை வாசியுங்கள். Just praise God and read the portion from the Bible with faith. இந்த நாள் மங்கள வார்த்தை. Let's read the auspicious word of this day. சங்கீதம் 103:3 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்கள். Psalms 103:3-5. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. Who forgives all your iniquities, who heals all your disease, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies,
who satisfies your mouth with good things so that your youth is renewed like the eagles. இந்த மூன்று வசனங்களிலே பலமுறை உன் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There are several times you can find the repeated saying of this verse saying you, your, you and your. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of God, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் 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 என்று சொல்லுங்கள். Today when God's word is saying you, you got to repeat it saying it's mine and mine. சொல்லுங்கள், என் அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னித்து. One who forgives my iniquities. என் நோய்களை குணமாக்கி. Who heals my disease. என் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டு. Who redeems my life from destruction. என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. Who crowns me with a loving kindness and tender mercies. என் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார். Who satisfy mouth with good things and that renew my youth renewed like eagles. இந்த விசுவாச அறிக்கையை கர்த்தர் கேட்டிருக்கிறார். Today God has heard this faith confession. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, இன்றைக்கு உன்னுடைய மரண கட்டுகளிலிருந்தும் எல்லா வியாதியின் கொடூரங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு, for God to deliver you from every death traps and all kind of evil in your life, உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இதில் எழுதி இருக்கிறார். Today God is saying the Lord is supposed to forgive your iniquities. அவர் தொடங்கும் பொழுதே இப்படியாய் சொல்லுகிறார், உன் அக்கிரமங்களை மன்னித்து. That is how he begins his word saying the Lord will forgive your iniquities. அதன் பிறகு தான் சொல்லுகிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவித்து கழுகுக்கு சமானமாய் மறுபடியும் உன் வயது வாலிப வயது போல ஆகும் என்று. Only then the Bible says then he will heal your disease, redeem your life from destruction and renew your youth like eagle. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது, when a man dies on this earth, பாவத்தோடு மரித்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை நித்திய நித்திய காலமும் அந்த எரிகிற நரகத்திற்குள்ளால தான் அவன் கழிக்க வேண்டும். If a person dies on this earth, then all his eternal has to be spent in the hell. ஆனால் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் மரிக்கும் பொழுது பரிசுத்தத்தை காத்து கொண்டு மரித்தானே ஆனால், but if a man keeps up his holiness and dies in his holiness, அவன் நித்திய நித்திய காலமும் பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மடியில் உட்கார்ந்து தன்னுடைய காலங்களை செலவிடலாம். For everlasting to eternal life he will be able to spend in the presence of the Lord. உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சிங்கார மாளிகைக்குள்ளே நீ பிரவேசிக்கலாம். He was able to come and experience in the great blessing of palace that the Lord has placed for us. சவப்பட்டியிலே வைத்து மண்ணுக்குள்ளால அடக்கம் பண்ணப்பட்ட நீ ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டவருடைய எக்காலம் துணிக்கும் பொழுது நீ மறுபடியும் உயிரோடு எழும்பி உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற சிங்கார மாளிகைக்குள்ளே போக வேண்டும். You being a person, one is put into a coffin box and buried under the sand, but when the trumpet sounds, when the Lord comes, you shall rise and you will be found caught up in his glory. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, அதற்காகத்தான் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். That is why God is expecting us to be prepared always. ஆண்டவருடைய வருகை திருடன் எப்பொழுது வருவான் என்று எப்படி நமக்கு தெரியாததோ அதே போல தான் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The Lord has said the Lord's coming will be like a thief, as just as we do not know. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, இந்த வசனங்கள் சொல்லுகிறது உன் அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு மன்னிக்கிறார். This word says God shall forgive all your iniquities. காரணம், இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இந்த நேரத்தையும் இந்த ஆராதனையையும் இந்த செய்தி வேளையையும் உனக்காக கொடுத்திருக்கிறார். Because God had decided to give you health, give you healing and restoration upon your life. இன்றைக்குனுடைய சரீரத்தில் என்ன பிரச்சனை? What kind of problem are you going through in your health? Migraine, தலைவலியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? Have you been suffering out of migraine headache? ஏதோ ஒரு கஷ்டம் உன்னுடைய பிரைனுக்குள்ளால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you finding some discomfort in your brain? உன்னுடைய பிரைனுக்குள்ளால யாரோ உட்கார்ந்து ஏதோ குடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உனக்கு இருக்கிறதா? Or do you feel something is shaking on your head?
தேவையில்லாத சத்தங்கள் இறைச்சல்கள் உன் செவிகளே கேட்டுக்கொண்டிருக்கிறதா? Are you listening to unwanted noises in your ear? செத்துப்போ செத்துப்போன்ற சத்தம் உன் செவிகளிலே கேட்கிறதா? Are you hearing a noise saying that you should die? யாரோ உன்னை பிடித்து அழுத்துவது போல இருக்கிறதா? Somebody coming and pressing on you. சில நேரங்களில் இருதயம் வெடிக்கிறது போன்ற உணர்ச்சிகள் உனக்கு இருக்கிறதா? Are you going through an experience where your heart is about to burst out? நெஞ்சு பகுதியிலே எரிச்சல்கள் இருக்கிறதா? Are you having burning in your chest? சரீரத்தில் நீ சாப்பிடுகிற ஆகாரங்கள் ஜீரணிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறாயா? Are you not able to digest what you eat? உன்னுடைய சரீரத்தில் கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, ஸ்பைனல் கார்டு வலி பயங்கரமா இருக்கிறதா? Are you having your neck pain, back pain and your spinal cord pain in your body? கை கால்கள் விளங்கல, குடச்சலா இருக்கு, உள்ளங்கால் எரிச்சலா இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? Are you saying that I'm unable to walk, there is pain in my feet, pain in my leg? உன்னுடைய தோல்ல எப்பொழுதும் அரிப்பு வந்து சொரிந்து கொண்டே இருக்கிறாயா? Are you always scratching your hand and your skin always? தலையில ஏதோ ஒரு பகுதியில ஒரு கட்டி இருக்கிறதா? Is there some kind of tumor that is found on your head? சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் கட்டி இருக்கிறதா? Is there any part of your body that has tumor? கண்களிலே தெளிவான பார்வை இல்லையா? You're not able to have the clarity in your vision. உன்னுடைய செவிகளிலே சரியான கேள்வி ஞானம் இல்லையா? You're not able to hear properly. உன்னுடைய நாவினால சரியாக வார்த்தைகளை உச்சரித்து பேச முடியவில்லையா? You're not able to speak in clarity out of your mouth. குறித்த வயது வந்து உன் பிள்ளை இன்னும் பேசாமல் இருக்கிறானா? Is your child even after attaining a certain age unable to speak? உன்னுடைய சரீரத்திலே ப்ளீடிங் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறதா? Are you having the issue of blood? இல்லாவிட்டால் PCOD பிரச்சனைகள் இருக்கிறதா? Are you having PCOD problem? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. What kind of problem it might be? கிட்னி ஃபெயிலியரா இருந்தால் கூட சரி. It can be even a kidney failure. லங்ஸ் அழுகி போயிருந்தால் கூட சரி. Or it could be your lung is completely destroyed. லிவர் கெட்டு போயிருந்தாலும் சரி. Or even lost your liver. உன்னுடைய மெமரியே லாஸ் ஆகி போயிருந்தாலும் சரி. Even if you have lost your memory. இன்றைக்கு உன்னை குணப்படுத்த ஆண்டவருக்கு லேசான காரியம். It is easy for God to heal you. நம்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஆமென் என்று சொல்லுங்கள். Those who believe, can you shout amen? ஆமென் என்று சொல்லுங்கள். Can you shout amen? துள்ளி குதித்து hallelujah என்று சொல்லுங்கள். Just jump and praise God and say hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு குலுக்கி இல்லனா அடிக்கடி ஹை ஃபை சொல்லி அப்படி அடிப்பீங்களா? ஒருவருக்கு ஒருவர் அதே மாதிரி அடித்து கொண்டு களி கூர்ந்து எஸ் லார்ட் நான் என்னுடைய சுகத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லுங்கள். Shake the hands of the next person or give a high five and say yes Lord, I receive the miracle. ஒரு சகோதரன் எடுத்து கை எடுத்து அடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீர்கள், ஆனால் கை வழங்காததுனால எடுக்க முடியல. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மகனுடைய கரத்திலே அந்த வல்லமை புறப்பட்டு வந்து கரம் செயல்படுவதாக. There is a brother one who is trying to take his hand to give a high five but it's not functioning because of his disability, but today just shout and take the step and raise your hand and say a high five. ஒரு சகோதரி தன்னுடைய காலை எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறீங்க, கால் வழங்காம போன கால் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அந்த கால்களுக்குள்ளால இறங்கி அதுக்குள்ளால இருக்கிற எல்லா பலவீன கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார். There is one sister one who's trying to take the feet up and could not do that. Today God is cutting off all your weakness and strengthening your leg right now. அநேக பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வாத கோளாறுகள், வாதத்தின் வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு மறைந்து போகிறது. All the pestilence that has been found in your home, God is destroying them right now. சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் என்ன பிரச்சனை, என்ன வியாதி கண்டுபிடிக்க முடியாத சில வியாதிகள். Some of you are going through some of the sickness that you could not even find what kind of diseases it is. அத்தனையிலிருந்தும் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. Today God is giving a healing from all of them. 2000 வருஷங்களுக்கு முன்பாக, 2000 years ago, ஒரு நூற்றுக்கு அதிபதியை மிகவும் நேசித்த அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையிலே கிடந்தான். A centurion, he had a servant whom he loved and he was in his deathbed. எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் என்கிற சூழ்நிலையிலே, மரணத்தின் விளிம்பிலே, மரணத்தின் நொடிகளையும் நிமிடங்களையும் எண்ணிக்கொண்டிருந்தான். He didn't know when the death will come to him and he was counting his last days. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு ஒருவர்தான் இதுக்கு மேல இவனை விடுவிக்க முடியும் என்பதை அந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்து கொண்டான். At that point of time, the centurion realized only Jesus can heal him. உதவி கேட்டு ஆண்டவரிடத்திலே ஆள் அனுப்பினான். He sent somebody to asking, seeking for his help. அதன் பிறகு ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனை குணமாக்க வந்து கொண்டிருக்கிறார். In that time,
listening to the request of the centurion, he came seeking to visit him. ஆனால் வருகிற வழியிலே அவன் இன்னொரு வேலைக்காரனை இயேசுவிடத்திலே அனுப்பினான். On the way while he was coming, he sent another servant. ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியற்றவன். He said, Lord, I'm unworthy for you to come into my home. ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். Just say one word. என் வேலைக்காரன் குணமாவான். A servant will be healed. அவன் கண்டிப்பாக இந்த மரணத்திலிருந்து விடுதலையாவான். He will surely be healed from this disease. ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். And God was really amazed of his great faith. ஆண்டவருடைய வார்த்தை தான் அவனுக்கு நேராக போனது. And God's word went towards him. இந்த வேலைக்காரர்கள் திரும்பி போய் பார்க்கும் பொழுது சாவின் பள்ளத்தாக்கிலே கிடந்த அந்த வேலைக்காரன் உயிரோடு எழும்பி உட்கார்ந்திருந்தான். When the servants went and saw, they saw him sitting together. One was about to die. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, அன்றைக்கு ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் அனுப்பினார். On that day, God just sent only one word. இன்றைக்கு அரை மணி நேரமாக நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Today for past 30 minutes you have been listening to this word of God. ஒரு வார்த்தையிலே அவ்வளவு அற்புதங்கள் நடக்குமே ஆனால் அரை மணி நேரம் கேட்கிற இந்த வார்த்தைகளினால் எவ்வளவு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். If one word can perform such a great miracle, you have been listening to the word of God for 30 minutes and how many miracles are you going about to receive them? சிலர் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய ஆவியிலே நான் அதை பார்க்கிறேன், நான் அடிக்கடி இந்த வியாதியிலே விழுகிறேன், குணமாகிறது, திரும்பி எழும்புகிறேன், ஆஸ்பத்திரிக்கு திரும்பவும் போறேன், விடுதலையாகி வர்றேன், கொஞ்ச நாள்ல திருப்பி அந்த வியாதி வருகிறது, ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை செலவு பண்ணி விடுதலையாகி வருகிறேன், எவ்வளவு காலங்கள் தான் இப்படி இந்த வியாதியில விழுந்து விழுந்து எழும்புவேன். You've been saying, I'm going to hospital, I'm coming back and falling sick. I'm going to hospital and doctors and coming back and falling sick. How long I have to travel this way? இயேசு சொல்கிறார், Jesus says, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காணப்போவதில்லை. Egyptian that you saw today, you shall see them no more. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆமேன் சொல்ல முடியும்? How many of you can shout amen? இனி அந்த வியாதியின் படுக்கையை நீ காண்பதில்லை. You shall not see that sick bed anymore. படுக்கையில கிடக்கிறவன் எழுந்திருப்பதில்லை என்று மனுஷர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். The men are saying that this person, one who has been death bed, will never rise up again. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், But thus saith my God, அவனுடைய வியாதி முழுவதையும் படுக்கை முழுவதையும் நான் மாற்றி போடுவேன். All their sickness will be taken away from their sickness. போன 2019 வருஷம் 7வது மாதம் 3ஆம் தேதியிலே நான் டிவியிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது, In the year of 2019, 7th month, 3rd day, while I was preaching the God's word through this television program, அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுடைய மரண படுக்கையும் அதிலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட சுகத்தையும் குறித்து தான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். I was preaching about the miracle that King Hezekiah received and all that the Lord did in his life. அந்த நாள் அந்த செய்தியின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். On that day, through that sermon, thousands of people were healed out of their sickness. அந்த செய்தியின் நிமித்தம் அடைந்த அற்புதங்களை குறித்து நிறைய சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்பியிருந்தார்கள் பலர். Many testimonies that just came in through the miracle that they received through this program. அதுல ஒரு சாட்சியை இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Today I would like to share with you one sermon from there. Star Pakiya Bai from Nagarkoil இந்த சாட்சியை எழுதியிருந்தார்கள். This testimony is from Star Pakiya Bai from Nagarkoil. அவர்கள் ஒரு nurse ஆக வேலை செய்கிறார்கள். She is working as a nurse in that place. அவருடைய முதுகிலே 11 வருடமாக பந்து சைஸ்ல பந்து மாதிரி ஒரு பெரிய கட்டி நடு முதுகில இருந்தது. This lady had a tumor in the middle of her back of a size of a ball, almost 11 long ears. அது பந்து சைஸ்ல பெருசா இருந்ததனால அந்த வலி எடுக்கும் பொழுது அந்த வலியை குறைப்பதற்காக அவ அப்படியே குனிந்து நடந்து நடந்து ஒரு கூனி மாதிரி ஆகிவிட்டாள். And because of unbearable pain, to able to sustain it, she used to bend little bit and walk, and finally she became a person with a bend in her back. பல மருத்துவர்களை போய் பார்த்தாள். She went and consulted many doctors. எல்லாரும் அவ்வளவு பெரிய கட்டிய நம்ம சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும், அதை திருப்பி பயாப்சிக்கு அனுப்பினதுக்கு பிறகுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். All the doctors have said you have to definitely go through biopsy and all the process, only then we will be able to give you the results. ஆனால் அவள் பயந்ததினாலே, அது அவளோட கட்டி சைஸ் பெருசா இருந்ததினாலே அதற்காக அவள் எந்த முயற்சியும் டாக்டர் இடத்துல போய் ஆபரேஷன் எதுக்கும் எடுக்கவில்லை. Because she had fear, she did not take step for the operation. அப்பொழுது தான் இந்த செய்தியை அவள் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் செய்தியிலே சொல்லுகிறார்,
Only when that time when she was listening to the sermon and the Lord was telling her andiki Ezekiah rajavudaiya maranathirku eduvana andha vyadhiye gunamaakka ஒரு சாதாரண அத்தி பழத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். On that day to heal King Ezekiah, the Lord used a lump of a fig. ஆனால் இன்றைக்கு இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை அனுப்பி குணமாக்க போகிறார். Today the Lord is about to send his word and heal you. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அந்த சகோதரி ஸ்டார் பாக்கிய பாய்க்கு ஒரு நம்பிக்கை வந்தது. And as soon as she heard that Bakia, she had a great faith that filled her heart. நம்பிக்கையோடு கண்ணீரோடு அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். With the faith she was listening to the word of God. ஜெபிக்க சொல்லுகிற நேரத்தில் அந்த டிவி பட்டிக்கு முன்னால முழந்தாள் படியிட்டார்களாம். Finally during the time of prayer she knelt down before the TV and prayed. கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது ஆண்டவரே என்னை நீர் இந்த வியாதியிலிருந்து குணமாக்கும் என்னுடைய கூன் மாற வேண்டும் இந்த கட்டி ஆண்டவர் பிடுங்கி எறிய வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தார்கள். Finally with tears she prayed out unto God and said, Lord, please heal me. Take away this tumor. கர்த்தர் அப்பொழுது தீர்க்கதரிசனமாய் மகளிடத்திலே பேசுகிறார். And that time the Lord spoke to her prophetically. உன்னுடைய முதுகிலே இருக்கிற கட்டி எவ்வளவு பெரிதா இருந்தாலும் ஆண்டவர் அதை வேரோடு பிடுங்கி வெளியே போடுகிறார். However big that lump that is in your back might be today the Lord is taking away from its root. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். If you have faith you shall see the glory of God. ஜெபத்தை முடித்து கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அவருடைய புருஷன் சொல்லுகிறார் உன் முதுகு கட்டி திரும்பி பார்க்கும்பொழுது வேரோட பிடுங்கப்பட்டு அவங்களுடைய சாரியில பின்னால தொங்கிட்டு கிடக்கு. The moment she was trying to find that tumor, the tumor has been completely plugged out from its root and it is hanging on the sari. அவங்க ஒரு நேசா இருந்தபடியால அந்த கட்டிய சாரியில இருந்து எடுத்து வெட்டி பார்த்தா அத வேர் அப்படியே வேர் விட்டிருக்கிற மாதிரி அந்த கட்டிகள் உள்ளுக்குள்ளால இருந்துதான். And this is a testimony where since she is a nurse she took the tumor lump and she cut down and saw it was like looking like roots have also come out of it. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார் வேரோடு அதை பிடுங்கி போடுகிறேன் மகளே என்று. God said prophetically I'm plugging out with the root. டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இது உலகமகா அதிசயம் எங்களுக்கே இது ஆச்சரியமா இருக்கிறது. The doctors have said that this is really an amazing thing and it's a shocking thing for us doctors. அந்த ஆச்சரியமான அற்புதங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில வரும். Those kind of great amazing things are going to take place in your life. நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படியே என்னோடு கூட சேர்ந்து டிவி பட்டிக்கு முன்னால முழந்தாள் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Just for those who are having the faith kneel down and let's pray together. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. Our holy father we want to thank you. என் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக இந்த அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக கேட்ட அத்தனை வார்த்தைகளும் என் பிள்ளைகளுக்கு மெடிசினாக அவருடைய சரீரத்திலே போனதற்காய் நன்றி. I pray for those who are watching this program, let this word of God go as a medicine into their life. செயல்படாத அவருடைய சரீரத்தில் உள்ள அத்தனை உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது செயல்படுவதாக. Every part of their body that is not functioning, let it function in the name of Jesus. அத்தனை கட்டிகளும் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. I pray all the lumps will be completely plucked out with its root. அது அவருடைய சரீரத்திற்கு வெளியே இருந்தாலும் சரி சரீரத்திற்கு உள்ளுக்குள்ள இருந்தாலும் சரி, the lump could be found outside the body or inside the body. எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எறிவீராக. I pray that you will plug them out of its root. மரண கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் உமக்கு நன்றி. Thank you, all the death traps have been cut off. கொரோனாவுடைய வியாதியின் கொடுமைகளும் கொடூரங்களும் அதன் நிமித்தம் வந்த பாதிப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. God, I pray that all corona virus and all the infection because of corona, thank you that you have brought an end to it. கர்த்தருடைய மகிமையை என் பிள்ளைகள் பார்ப்பார்களாக. Let them see the glory of God. அத்தனை பேருக்கும் divine சுகத்தை நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you that you have kept divine healing for each and every one of them. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. Thank you that you are doing that now. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus Christ we pray.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்களுடைய சரீரத்தை நீங்க இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் மறைந்திருக்கிறதை காண்பீர்கள். Just examine your body and see, you will witness that the Lord has already healed you. இன்றைக்கு எங்களுக்கு அதை நீங்கள் சாட்சியாக தேவனின் அன்பு ஊழியங்களுக்கு அனுப்பலாம், இல்லாவிட்டால் ஏஞ்சல் டிவிக்கு அனுப்பலாம். You can share your testimony to God's Love Ministries or Angel TV. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Only the name of the Lord should be glorified. மறுபடியும் அடுத்த வாரம் புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். Until I meet you again next week with a brand new sermon. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஸ்டீபன். It is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீபன், N14 ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444245479999, கைபேசி எண் 9941950999, வாட்ஸ்அப் எண் 9841040999. ஆர் அட்ரஸ் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், பிரதர் டி ஸ்டீபன், Number 14, Ramalinga Nagar, OMR Road, Kottivakkam, Chennai 41. To contact us, our phone number 044-245-4799, our mobile number 9941950999, WhatsApp number 9841040999, our email ID prayer@godslovministries.co.in, website www.godslovministries.co.in.